ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிச்சி வனஜா லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லால்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அப்பா வந்து டெய்லி வாக்கிங் போவாருங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு மெஷின் வச்சுருக்காங்கம்மா, அது மாதிரி வந்து வெயிட் பார்க்குற மெஷினு. அதில் வந்து நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, நம்மளோட பிஎம்ஐ எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் காமிக்குது. நல்லா பெருசாக டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. அது ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லியிருந்தார். சரி, அப்பா வந்து வாக்கிங் போகிறதுனால தான் அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துருக்குது. சரி, நம்மளும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து லால்குடியில் இருக்கிறீங்க, அதனால் வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வெளியில் வெயிட் பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி 1 ரூபி அந்த மாதிரி செலவு பண்ணி பார்ப்போம். அதை நம்ம இங்கே வந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஃப்ரீயாகவே தரப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாமே, அதை நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னோம்னா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு, இப்போ இதுதான் அந்த மிஷின், அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஹைட்டு, வெயிட்டு, பிஎம்ஐ இதை பார்க்கலாம். இது வந்து ஃப்ரீ தான். இப்போ வந்து அப்பா வந்து நிற்கிறாரு பாருங்கள். நின்னதுக்கப்புறம் இப்போ அப்பாவோட அந்த நம்ம இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸில் நமக்கு வந்துடும். அப்பாவோட வெயிட் வந்து 89 போட்டிருக்காங்க, ஹைட் வந்து 174, உங்களோட பிஎம்ஐ வந்து 29.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து எந்த ரேஞ்சில் இருக்கோம், அண்டர் வெயிட்டாக, நார்மல் வெயிட்டாக, ஓவர் வெயிட்டாக, ஒபிசியா அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எந்த அளவு வெயிட்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி 7 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் கன்சம்ஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் லால்குடியாக இருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே போய் இந்த மாதிரி வந்து நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பெருசாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி அது நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா பின்னாடி நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்களே நம்மளோட. எனக்கே என்னோடய வெயிட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை நான் வீடியோவில் ஷோ பண்ணல, நான் கொஞ்சம் வந்து வெயிட் ஜாஸ்தியாக தான் இருந்தேன். அதனால் வந்து அப்பா என்ன பண்ணார் அப்படின்னம்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பார்த்துட்டு திருப்பி நம்ம வெயிட் பார்த்தாலும் அதே வெயிட் தான் வருதா, இல்லை ஏதாச்சும் சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெயிட் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி வந்து செக் பண்ணி பார்த்தாரு. சேம் அதே வெயிட்டு, ஹைட்டு, அதே பிஎம்ஐ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து வெயிட்லாம் அப்பாவுக்கு மற்ற மிஷினில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஹைட் மட்டும் அப்பா வந்து நார்மலாக 118 சொல்லுவோம், இதில் வந்து 174 வருது. ஹைட் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் தப்பாக இருக்கா, இல்லை இதுதான் கரெக்டாக என்னங்கிறதே எனக்கு தெரியல. அதனால் வந்து இதிலே வந்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா நம்மளோட மொபைலுக்கு கூட மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், நான் எதுவும் கொடுக்கல, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லால்குடியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.